அப்படிங்கறத ஒரே வீடியோல பார்க்க போறோம். அதுக்காக நான் வந்து ஒரு yellow colorல ஒரு பேப்பர் எடுத்துக்கேன். அத என்ன பண்ணனும் அப்படினா ஒரு ஸ்பைரல் மாதிரி கட் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன ஃப்ளவர் பண்ண போறோம்னா ரோஸ். சோ இந்த மாதிரி ஸ்பைரல கட் பண்ணிட்டு அதோட கார்னர்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுருங்க. சோ இந்த மாதிரி கட் பண்ணக்கு அப்புறம் பார்க்க இப்படி தான் இருக்கும். அதுலயும் கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப கார்னரா இருக்க மாதிரினா அதெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கு அப்புறம் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அங்கங்க க்ளூ அப்ளை பண்ணி அத அப்படியே ரோல் பண்ண போறோம். ரோல் பண்ணனும் நம்ம பார்க்க அப்படியே அழகா ஒரு ஃப்ளார் மாதிரி லாஸ்ட்ல நமக்கு கிடைக்கும். சோ அங்கங்க நீங்க வந்து க்ளூ அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும். அதாவது சோ அப்பப்ப விரியாம இருக்கும், ஏன்னா ஃபெவிகால் வந்து டக்குன்னு காய்ந்து போகும், காயாது. சோ அதனால நமக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். அங்கங்க நீங்க க்ளூ போட்டு பேஸ்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஃபெவிஸ்டிக் வந்து இதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது, ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஃபெவிகாலே லேட்டாக தான் ட்ரை ஆகும், ஃபெவிஸ்டிக் வந்து லைட்டாக தானே க்ளூ வரும். ஸோ அது வந்து நம்ம அதை வந்து இதுக்கு அவாய்ட் பண்ணிக்கும். அப்படி இல்லாட்டி நீங்கள் ஃபெவி பாண்ட் ஹார்ட் அந்த மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கணும்னா லாஸ்ட்டில் மட்டும் நீங்கள் வந்து க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்மளோட ரோஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு, பார்க்க அழகாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்போ நான் வந்து லாஸ்ட்டில் லைட்டாக கட் பண்ணிக்கிறேன், ஏன்னா அங்கே ஈவனாக இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா இங்கே கட் பண்ணலாம். இப்போ செகண்ட் ஃப்ளார் பண்ணுறதுக்காக நான் பிங்க் கலரில் 4 ஸ்கொயர் பேப்பர் எடுத்துருக்கேன். ஓகேவா? ஸ்கொயராக இருக்கணும், ஓரளவு குட்டி மீடியம்னு சொல்லிக்கலாம். அதை வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ட்ரையாங்கிள் ட்ரையாங்கிளாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு பெட்டல் ஷேப் மாதிரி இதை வந்து கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா ஸ்கொயர்ஸுமே கட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணி அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து ரோல் பண்ணிக்கிட்டே. ஓகேவா? இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டேன், 1 பெடல் 2 பெடலாக ரோல் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ எப்படி ஜாயின் பண்ணணும்னு பார்க்கலாமா? அதாவது இருக்கிறதுல பெரிய பெடலாக எடுத்துக்கோங்க, அதுக்கு நடுவில் கொஞ்சம் ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டு அதுக்குள்ள அதோட குட்டியாக இருக்கும்ல அந்த பெட்டல், அதாவது நம்ம ஆர்டர் வைஸாக தான் நம்ம கட் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் 1 எடுத்துட்டு அந்த மாதிரி, அப்போ நம்மகிட்ட பேசலேருந்து சின்னது வரைக்கும் ஃப்ளாஸ்க் இருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம ஆர்டர் வைஸாக நம்ம வந்து ஒன்று ஒட்டணும். ஸோ அப்படி ஒட்டினீங்கன்னா அழகாக உங்களுக்கு லேயர் லேயராக ஒரு ரோஸ் மாதிரி கிடைக்கும். இது வந்து இன்னொரு மாடல் ரோஸ். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தது வந்து ஸ்பைரல் ரோஸ், இது வந்து வேற ரோஸ். ஓகேவா? சூப்பரா ரோஸ் மாதிரி கிடைக்கும். இப்போ பாத்தீங்கன்னா நான் இதை கட் பண்ணிட்டேன். இப்போ அதே ப்ரொசீஜர் தான், பட் நம்ம என்ன பண்ணிருக்கோம், இதை கர்வ் கர்வா கட் பண்ணிருக்கோம். சோ கொஞ்சம் கொஞ்சமா ஃபெவிகால் அப்ளை பண்ணி ரோல் பண்ணனும். சோ சென்டர்ல இருந்து ரோல் பண்ணிருக்கோம், கொஞ்சம் நல்லா தோணுச்சு. சோ அதனால சென்டர்ல இருந்து ரோல் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம உள்ள ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அதே ப்ரொசீஜர் தான் இதுவும். ஸோ நான் வந்து சும்மா ஃப்ளார்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு செஞ்சு காமிப்பேன். உங்களுக்கு வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சென்டரில் பீச் ஏதாவது ஒட்டிக்கலாம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டன் பீச், அதேமா கோல் பீச், அந்த மாதிரி என்ன பீச் உங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்கோ அதை நீங்கள் ஒட்டிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். எல்லாத்துக்கும் ஃப்ளவர்ஸ் மட்டும் செஞ்சால் பத்துமா? காம்போ
yellow color paper la nume cut panniken rendu paperum onna dhaan vechiruken ipo adha half ah fold panikiren adukaduthu mari or half adukapra mari or half idhu vandu sunflower dhaan nume ipo panakudum adukapra idhu vandu already na ungalku rose sollipa adhe maari irukken paathinga kitta kitta andha maari dhaan but andha maari kedaiyadhu இப்போ நம்ம ஒரு பெடல் மாதிரி டிரா பண்ணிக்கறத நம்ம கட் பண்ணிக்கலாம் சோ இதே மாதிரி இன்னொரு தேவைப்படும் பட் நம்ம 3 பேப்பர்ஸ் ஒண்ணா வச்சோம்னா ரொம்ப திக்கா இருக்கும் சிசர் வந்து கட் பண்ணாது சோ அதனால நான் ரெண்டு மட்டும் பண்ணிருக்கேன் ஓகேவா இப்போ நம்ம இதல கட் பண்ணாமலயே இந்த மாதிரி ஒட்டிக்கணும் ஓகேவா சோ இந்த மாதிரி இன்னொரு நான் வந்து ரெடி பண்ணிக்கறேன் இந்த மாதிரி லைட்டா பண்ணிக்கறேன் தேவையப்படாது ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஈஸியாக ஒட்டிடலாம் ஓகேவா ஸோ பாருங்க அழகாக ஒட்டிக்கிச்சு ஸோ இன்னும் ட்ரை ஆகலை இருந்தாலும் அது சப்போர்ட்டிவாக நிற்கும் சூப்பராக ஸோ இப்போ வாங்க அடுத்த ஃப்ளார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் பேபி பிங்க் கலர் பேப்பர் எடுத்து ஹாஃப் ஆஃப் ஃபோல்ட் பண்ணிட்டு சென்டரில் இந்த மாதிரி கட் பண்ணிட்டேன் ஸோ நான் கட் பண்ணுறத நம்ம வீடியோ எடுக்கலை ஸோ பார்த்தாலே புரியும் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அதை இந்த மாதிரி விரிச்சுட்டு இந்த மாதிரி க்ளூ போட்டு அதை மாற்றி நம்ம இப்போ ஒட்ட போகிறோம் ஸோ க்ளூ போட்டு அதை லைட்டாக அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்படி ஒட்ட போகிறோம் ஸோ இப்படி ஒட்டிட்டு நம்ம இதை ரோல் பண்ண போகிறோம் ரோல் பண்ணாலும் ஒரு ஃப்ளவர் கிடச்சிடும் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம் அதை எடுத்து